Hi friends, welcome to Tech Support Tamil. Friends, we are going to talk about this video. If you use the PicsArt app, you can edit your photo. If you save the photo, you can save the photo. ஓகேங்களா, எப்படி திரும்பவும் கொண்டு வரது அந்த ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொன்னால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா சாம்பிளுக்காக நான் எடிட் பண்ணுறேன் இந்த ஃபோட்டோவை. ஓகே, நம்ம ஃபோட்டோ சேவ் பண்ணணும்னா மேலே இருக்கிற ஆரோ கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வரும். இதில் கேலரிக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் ஆகும். ஆனால் நீங்கள் இதை பண்ணலை, ஓகேங்களா, எதுவும் மறந்துட்டீங்க, பண்ணாமல் விட்டீங்க, இல்லை ஏதாவது ஃபோன் வந்து ஹேங் ஆகிட்டு ஆப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி க்ளோஸ் ஆகி, ஏன்னா எனக்கு அதுமாதிரி ஆகிருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிட்டு இருந்தால் அதை எப்படி திரும்பவும் அந்த இமேஜை நீங்கள் எடிட் பண்ணி எங்கே விட்டீங்களோ, ஓகேங்களா, சேவ் பண்ண மட்டும் அந்த ஃபோட்டோ எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபோனில் வந்து ரீசெண்டில் எதுவுமே காட்டலை. ஓகேங்களா, அந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகலை. இப்போ அதை எப்படி திரும்ப எடுக்குதுன்னு பார்க்கலாம். உங்களோட ஃபோனில் இருக்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணிங்க. அதில் பிக்ஸ்ஆர்ட்னு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து மூணு ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணணும்னா ரைட் சைடில் இருக்கிற அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணி ஷோ டென் ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிங்க. எனபிளில் இருந்தால் அப்படியே விட்டுருங்க. சில மொபைலில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களுடைய செட்டிங்ஸ் உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதனால் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஷோ டென் ஃபைல்ஸ்னு இருக்கும், அதை வந்து எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண உடனே அந்த பிக்ஸ்ஆர்ட் ஃபோல்டரில் ஃபஸ்ட்டு மூணு ஃபோல்டர் தான் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அதை எனபிள் பண்ண உடனே மறைஞ்சிருக்கிற எல்லா ஃபோல்டரும் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அதில் இருக்கிற ப்ரிவியூ ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவை எங்கே எடிட் பண்ணிட்டு விட்டீங்களோ அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்லேயே இருக்கும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கூட பாருங்கள். இந்த ஃபோட்டோ தான், அது பார்த்தீங்கன்னா நான் எங்கே எடிட் பண்ணி விட்டனோ சேவ் பண்ண மட்டும் அந்த ஃபோட்டோ அப்படியே இருக்கு பாருங்கள். நீங்கள் எடிட் பண்ணி விட்ட ஃபோட்டோ கண்டிப்பாக அங்கே இருக்கும், அதை அப்படியே காப்பி பண்ணி வேறு இடத்துல மூவ் பண்ணி வச்சுங்க. நீங்கள் காப்பி பண்ணலாம் சரி, அதை மூவ் பண்ணி வச்சாலும் சரி, வேறு இடத்துல எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் அவள் தான் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ண ஃபோட்டோவை நான் இப்போ ரீப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன் ஒரு வாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரீசென்ட் ஃபைலில் அந்த ஃபோட்டோ கடந்து பாருங்கள். இதுக்கு மேலே நீங்களும் உங்கள் பிக்ஸ்ஆர்ட் ஆப் யூஸ் பண்ணும்போது ஃபோட்டோவை சேவ் பண்ண முட்டிங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை எடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.